ஸோ ஹாய் கைஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓஎல்எக்ஸில் ஒரு பொருளை எப்படி வந்து ஆட் மூலியமாக விற்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் சொல்லிடுறேன். இதில் வந்து அக்கௌண்ட் வந்து நார்மலாக ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோன் நம்பரை வச்சு மெயில் ஐடி வச்சு அப்புறம் சில அப்டேட்ஸ்லாம் கேட்கும். ஸோ அதெல்லாம் வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் அக்கௌண்ட்டை. ஓகேவா, ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து விற்கிறவங்களோட ஒரு இன்டர்ஃபேஸ் ஓகேவா. சரி, இல்லை இப்போ எனக்கு வந்து நான் விற்கணும்ப்பா, அதுக்காக தான் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சரி நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே வந்து இங்கே செல் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் கொடுக்கணும். கிளிக் கொடுத்துறீங்க அப்படின்னா எது விற்கணுமோ அந்த கேட்டகரியை பாருங்கள். இப்போ வந்து நான் ஒரே ஒரு கேட்டகரி தான் சொல்கிறேன் ஓகேவா. மொபைலில் இப்போ நான் ஒரு அசஸரி விற்க போகிறேன் ஓகேவா. ஸோ அந்த அசஸரியை நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இதெல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா. இது நான் ஆல்ரெடி ஃபில் பண்ணிட்டேன், இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இது மொபைலா டேபா இல்லை என்ன என்ன செல் பண்ண போகிறீங்க, அப்புறம் அந்த ப்ராடக்டை பற்றி என்ன இது பேச போகிறீங்க, சொல்ல போகிறீங்க, அதை ஸ்பெசிஃபிகேஷன் சொல்கிறீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேவா. நான் உங்களுக்கு காமிக்கிறேன், இந்த பாருங்கள். இந்த பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு ஆடு தான் ஃப்ரீயாக இருக்கும் சரிங்களா, குறிப்பிட்ட மாதத்துக்கு. அதே மாதிரி தான் இதில் வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன், இருந்தாலும் நான் உங்களுக்காக நான் வந்து மறுபடியும் ரீபோஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் சரிங்களா. ஸோ எடிட் கொடுத்துக்கிறேன், எடிட் கொடுத்துட்டு மறுபடியும் நான் பே நான் அப்படின்னு கொடுத்தா தான் எனக்கு இதுவாகும் ஓகேவா. ஸோ நான் வந்து டைட்டில் கொடுத்துக்கிட்டேன், இயர்பட்ஸ் நாய்ஸ் பட் அப்படின்ட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இது நான் போட்டே காமிக்கிறேன் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ ப்ரைஸு, அதனோட டீட்டெயிலு, ஸோ டைம் பாஸ் பீப்புள்ஸ்லாம் மெசேஜ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு அப்படின்ற மாதிரி மெசேஜ் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டுட்டு, அதேமாதிரி ப்ராடக்ட் டீட்டெயில்ஸும் இல்லை ப்ராடக்ட் ப்ரைஸும் பார்த்திங்க கீழே மென்ஷன் பண்ணிவிடுங்க ஓகேவா. ஸோ உங்களோட ஃபோன் நம்பரோ அதெல்லாம் எதுவும் மென்ஷன் பண்ண அவசியம் இல்லை, ஃபோனை ஜஸ்ட் வந்து உங்களுக்கு மெசேஜ் வரும் அது எப்படி அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் ஓகேவா. இதெல்லாம் நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க டிஸ்கிரிப்ஷனையும் அப்புறம் டைட்டிலையும், அப்புறம் என்ன செல் பண்ண போகிறீங்க அப்படின்றத மொபைலாக டேப். ஆக்சுவலாக நான் செல் பண்ணுறது டிஃப்ரெண்ட் ஐட்டம், அந்த கேட்டகரி இல்லாதனால நான் மொபைல் அப்படின்றத டைப்பை வந்து கொடுத்துக்கிறேன் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இமேஜ் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இமேஜ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இமேஜ் தேவையோ அந்த இமேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளிக் கொடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா. ஜஸ்ட்டு நீங்கள் ஆட் அப்படின்னு கொடுத்தாலே ஆட் ஆகிடும், ஜஸ்ட்டு கிளிக் பண்ணாலே போதும் 1, 2, 3 அப்படின்ற மாதிரி ஆட் ஆகும் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு டோட்டல் ப்ரைஸு, ஸோ நான் வந்து அதுலேயும் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தேன், அதுலேயும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க, இதுலேயும் மென்ஷன் பண்ணிக்கோங்க ஓகேவா. மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தது உங்கள் லொக்கேஷன் கேட்கும், உங்கள் லொக்கேஷனை வந்து நீங்கள் என்ன லொக்கேஷனில் இருக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே கரண்ட் லொக்கேஷன் வந்து ஆட் ஆகிடும். கரண்ட் லொக்கேஷன் வச்சிங்க அப்படின்னா பெஸ்ட்டு, உங்களுக்கு நியர்பை இருக்கிறவங்க வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க ஓகேவா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட நேமு அப்டேட் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு. ஸோ நம்ம அப்டேட் கொடுத்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட போஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 0 days வந்து ஆட் வந்து டிஸ்பிளே ஆகும், வெயிட் ஃபார் 0 day போஸ்ட்டு ஆட் அப்படின்னு இருக்குது. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நம்ம 79 rupees பே பண்ணி பார்த்திங்க அப்படின்னா நம்ம உள்ளே போய்க்கலாம் சரிங்களா. அதுவும் இல்லாமல் நம்ம பேக்கேஜ் பார்ப்போம். ஸோ பேக்கேஜ் பார்த்திங்க அப்படின்னா இவங்க தர்றது என்னென்னா போஸ்ட் ஆடு ஆர் ஆட்டோ போஸ்ட் எவ்ரி 15 days ஓகேவா. 100 ads தந்துருவாங்க, 2 times வந்து வேகமாக வந்து பையருக்கு வந்து காமிக்கும். காசு பார்த்திங்க அப்படின்னா 4500 rupees, ஆனால் 15 days தான் இது சரிங்களா. இந்த பேக்கேஜ் பார்த்திங்க அப்படின்னா 30 days இருக்கும், 10,000 rupees கட்டணும், 500 posts தருவாங்க சரிங்களா. ஸோ இது வந்து 250 posts ஆனால் 6,000 rupees. இதுதான் உங்கள் ஆஃபர் பண்ணுறது. அப்படியே சைடில் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஆடுக்கு 5 ads அப்படின்றது இருக்கும். அதேமாரி இது வந்து எத்தனை நாளைக்கு அப்படின்றதோட இருக்கும். இது வந்து 15 days, இது வந்து 13 days கீழே இருக்கிறது சரிங்களா. 5 ads எவ்வளோ, 10 ads எவ்வளோ அப்படின்றது இருக்கும் ஓகே. ஸோ அது எது உங்களுக்கு தேவையோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்படியே மொத்தமாக கூட வாங்கிக்கலாம் சரிங்களா. ஸோ இதில் வந்து உங்களுக்கு 2 options இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக உங்களோட ஜிபே அக்கௌண்ட்டை வந்து கனெக்ட் பண்ண சொல்லும். ஜிபேவோ இல்லை எந்த மெத்தடில் நீங்கள் பே பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு கேட்கும் அது ஓகேவா. ஸோ இருங்க, வெயிட் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்களா இதில் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த யூபிஐ அப்படின்னு மெத்தட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூபிஐ ஓப்பன் ஆகும், யூபிஐ போர்ட்டல் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து உங்களோட யூபிஐ ஐடியை வந்து இதில் வந்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. யூபிஐ ஐடியை வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுலேருந்து இப்போ நான் ஜிபேயில் இப்போ யூபிஐ காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா
ஜிபேயில் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதிலே நீங்கள் ஓஎல்எக்ஸுக்கு நீங்கள் பே பண்ணோம் பே பண்ணுங்கள் அப்படின்னு மெசேஜ் வந்திருக்கும். ஸோ அதில் நீங்கள் பே பண்ணிவிட்டு இந்த பேஜை இப்படி நீங்கள் மினிமைஸ் பண்ணிவிட்டு அந்த பேஜை வந்து ஓப்பன் பண்ணி கூகுள் பேவை நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஓகேவா, மேக் பேமெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா கீழே பார்த்திங்க அப்படின்னா இங்கே 5 நிமிஷத்தில் உங்கள் யூபிஐ இதை வந்து மினிமைஸ் பண்ணிவிட்டு ஓஎல்எக்ஸை க்ளோஸ் பண்ணக்கூடாது. மினிமைஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஜிபேவோ இல்லை என்ன அந்த யூபிஐ ஐடி கொடுத்தீங்க அப்படின்னா ஃபோன்பேவோ இல்லை பேடிஎம்மோ ஏதோ ஒன்று, ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இப்படி வந்துடும் உங்களுக்கு. ஸோ அதில் வந்து நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு பே அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா பெய்டு ஆகிடுச்சு பார்த்துக்கலாம். ஆடோட பில்லு பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்குது. ஆடோட பில்லு பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ ப்ரைஸாக போட்டிருக்காங்க பாருங்கள். ஜிஎஸ்டி மட்டும் 6 ரூபாயா 66 ரூபா 95 பைசா இதுவாம். ஓகேவா, இதுதான் என்னோடய இப்போதைக்கு என்னோடய ப்ராடக்ட். ரெண்டு பேர் பார்த்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு எப்படி மெசேஜ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் சாட் அப்படின்ற ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இங்கே மெசேஜ் இருக்கும். நம்ம வாட்ஸ்அப்பில் மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இங்கே மெசேஜ் இருக்கும். நீங்கள் வாய்ஸ் மெசேஜும் அனுப்பிச்சிக்கலாம், பிக்சரும் அனுப்பிச்சிக்கலாம். ஸோ அது மூலிமா நீங்கள் காண்டாக்ட் நம்பரும் அனுப்பிச்சு நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஓகேவா, ஸோ இப்படி தான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொருளை போட்டு விற்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.